தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஒரு 22,000 பேருந்துகள் இங்கே இருக்கின்றன. 140,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். இந்த போக்குவரத்து கழகங்கள் துவக்கப்பட்டதனுடைய நோக்கம் தமிழக மக்களுக்கு மிகச்சிறப்பான பேருந்து சேவை அளிக்க வேண்டும் என்பதுதான். கடந்த 72 துவக்கப்பட்ட போக்குவரத்து கழகங்கள் கடந்த 48-50 காலத்தில் இந்த இதை நிறைவேற்றியுள்ளன. போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் பயணம் செய்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய அத்தனை கிராமங்களுக்கும் பேருந்து வசதி, அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதி, சமூகத்தின் பல்வேறு பிரிவினர்களுக்கான பேருந்து வசதி என்ற அடிப்படையில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பொதுவாக போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவில் இது லாப நோக்கத்தோடு நடைபெறவில்லை. தொடர்ந்து அரசும் இதை வலியுறுத்தித்தான் வருகின்றது. அரசு ஒவ்வொரு முறை சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையின் போதும் சொல்லுவது, போக்குவரத்து கழகங்களை நாங்கள் லாப நோக்கத்தோடு நடத்தவில்லை, சேவை நோக்கத்தோடு நடத்துகிறோம் என்று. அப்படி என்றால் இந்த சேவையோடு நடத்தக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் போதுமான நிதி வழங்க வேண்டும். குறிப்பாக சொல்வதென்றால், இப்பொழுது கொரோனா காலத்தில் 50% பயணிகளோடு பேருந்துகளை இயக்கினோம். இதுபோன்று பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களிலே பேருந்தை போக்குவரத்து கழகங்கள் தான் இயக்கி வருகின்றன. நீங்கள் கிராமப்புற வழித்தடங்கள் லாபமில்லை என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்போ இப்படிப்பட்ட போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் உரிய நிதியை பட்ஜெட்டில் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அரசாங்கம் உரிய அளவில் இதற்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. இதனால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை பற்றாக்குறையை ஈடுகட்ட தொழிலாளர்களுடைய PF கிராஜுவிட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதுபோன்று 1,000 கோடியை எடுத்து செலவு செய்து விட்டார்கள். எனவே தான் கடந்த 2017 எங்களுடைய பணத்தை திருப்பி வழங்க வேண்டும், போக்குவரத்து தொழிலாளிகளுடைய பணத்திலே போக்குவரத்து கழகங்களை நடத்தக்கூடாது, அரசு பட்ஜெட்டிலே நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 3 நாட்கள் வேலைநிறுத்தம் செய்தோம். 3 அமைச்சர்கள் எங்களோடு உட்கார்ந்து பேசி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி வழங்குவதாகவும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் ஒப்புக்கொண்ட அடிப்படையில் பிரச்சனைகள் தீரப்படவில்லை. தொடர்ந்து தொழிலாளர்களுடைய பணத்திலே தான் கழகங்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கொடுக்கப்படவில்லை. மறுபுறத்திலே போக்குவரத்து கழகங்களுடைய நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மற்ற துறை ஊழியர்களை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுகின்றது. எனவே போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த வேண்டும், அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உரிய பலன்களை வழங்க வேண்டும், மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையாக போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு இந்த வேலைநிறுத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. வேலைநிறுத்தத்திலே அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 90% தொழிலாளர்கள் இன்றைக்கு பங்கெடுத்திருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் இது ஒரு சேவைத்துறை என்ற அடிப்படையில் போதுமான நிதி ஒதுக்க வேண்டும், தொழிலாளர்களுடைய பணம் செலவு செய்த பணத்தை திருப்பி வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உரிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், போக்குவரத்து ஊழியர்களுக்கு முறையான ஊதிய ஒப்பந்தத்தை மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் இந்த கோரிக்கைக்காக போராடும் பொழுது அரசாங்கம் எங்களை அழைத்து பேசாமல் தன்னிச்சையாக 1,000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் அறிவித்திருக்கின்றது. அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றும் பிச்சை போடவில்லை. முறையாக தொழிற்சங்கத்தை மதித்து எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க வேண்டும். கடந்த 18-ஆம் தேதி அமைச்சரிடம் நாங்கள் கூறினோம், தேர்தல் அறிவிக்க உள்ளார்கள், இது நீண்டகாலமாக எங்களுடைய பிரச்சனை நிலுவையில் இருக்கிறது, எனவே தேர்தலுக்கு முன்னால் எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க வேண்டும், 23-ஆம் தேதிக்குள் நீங்கள் தீர்க்காவிட்டால் நாங்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்போம் என்று கூட சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் 23-ஆம் தேதி எந்த தகவலும் வராதனால வேலை நிறுத்தத்தை அறிவித்தோம். இப்பொழுது அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தவறானது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடக்கிறது. இப்போ இந்த போராட்டத்திலே பெரும்பகுதியான தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழிலாளர்களுடைய உணர்வுகளை மதித்து தொழிற்சங்கங்களோடு பேசி பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும். அதற்கு பதிலாக வெளியாட்களை கொண்டு வந்து பேருந்துகளை இயக்குவது, பயிற்சி இல்லாதவர்களை வைத்து பேருந்துகளை இயக்குவது என்பது பொதுமக்களுடைய உயிரை பற்றியோ பயணிகளுடைய பாதுகாப்பை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் அரசாங்கம் ஒரு வீம்பு பிடிக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. ஒரு அரசாங்கத்திற்கு இது அழகல்ல. எனவே பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும், தொழிலாளர்கள் வேலைக்கு போவதற்கான ஏற்பாட்டை அரசாங்கம் செய்ய வேண்டும்.